ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு மத்தியில் ரெண்டு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் இயரா ஆன்லைன் மோடா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. வழக்கம் போல் வந்து டேட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. அதை பற்றி பார்த்திங்கன்னா சமீபமாக என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் இயர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் நீட்டுக்கும் வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அஃபிஷியல்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்ட்ரிகிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன மாதிரி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லன்ட்டு போட்டிருக்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின இது வந்து தீவிரமாக வந்து அதை பற்றின மீட்டிங் மாதிரின்ட்டு போயிட்டுருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சோர்ஸ் நார்த் இந்தியன் மீடியாவில் வந்து இந்த மாதிரின்ட்டு சோர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு ஒரு நல்ல முடிவு என்ன மாதிரி வந்து எக்ஸாம்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற முடிவு வந்து கூடிய சீக்கிரம் வந்துட்டு மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்கங்கிறது வந்து எதிர்பார்க்கப்படுறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. அதை வரபோது வந்துட்டு வட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து கன்யூ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் டிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்டிஏ அப்படிங்கிற அமைப்பு தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. என்டிஏ வந்து இந்த எக்ஸாம் வச்சு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்துட்டு ஒப்படைச்சிரும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ இது வேறு அமைப்பு, இது வேறு அமைப்பு. ஸோ இந்த ரெண்டு அமைப்புக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போகுது. டேட் வந்து இன்னமே வந்துட்டு ஏன் நோட்டிஃபிகேஷன்ட்டு வராத காரணம் வந்து இது ஒரு காரணம். பேண்டமிக் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காரணமாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு பேசி மீட்டிங் மாதிரி வச்சு நடந்துட்டுருக்குதுன்ட்டு நிறைய நார்த் இந்தியன் சோர்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்து படிங்க. நீங்கள் ரொம்ப வந்து அப்செட் ஆகாதீங்க. அது வரும்போது வந்துட்டு வரட்டும். எப்படி வந்துட்டு 4 மந்த்ஸ் ஆகுது மினிமம் டைம் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. டக்குன்னு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு டக்குன்னு வந்துட்டு எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. நல்லா படிங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய வந்துட்டு நீ 2021க்கு தேவையான வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு போடுவோம். பாருங்கள், பயன்பெறுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்துட்டு க்ரோ பண்ண வைங்க. தேங்க்யூ.